அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ரம்ஜான் வ்ளாக் பார்க்க போகிறோம். ஸோ ரம்ஜான் வ்ளாகில் காலையிலே எழுந்திச்சி என்ன பண்ணோம், ஃபஜரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் குளித்து முடிச்சு ட்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ அம்மா வீட்டில் பார்த்தா எல்லாருமே அப்போ தான் ஒவ்வொருத்தராக எழுந்திச்சி குளிக்க போயிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து சொன்ன டைமுக்கு போய் ரெடியாக உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணோம். பிரேக்ஃபாஸ்ட் பண்ணதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் ரம்ஜான் நமாஸ். ஸோ ரம்ஜான் நமாஸ் பார்த்திங்கன்னா ஜென்ஸ் எல்லாம் மசூதிக்கு போவாங்க, லேடிஸ் எல்லாம் வீட்டில் தான் படிப்பாங்க. ஸோ இந்த டைம் கொரோனா டைம்னால நாங்கள் எங்கள் அப்பாவையும் தம்பியும் மசூதிக்கு அனுப்பல, அவங்களையும் வீட்டில் தான் படிக்க சொன்னோம். ஸோ அவங்க வந்து தனியாக படித்தாங்க, லேடிஸோடு சேர்ந்து ஜென்ஸ் படிக்கக்கூடாதுனால நாங்கள் தனியாக அவங்க தனியாக படித்தோம். ஒன்ஸ் நமாஸ் முடித்ததுக்கப்புறம் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் விஷ் பண்ணிக்கிட்டோம். விஷ் பண்ணதுக்கப்புறம் பெரியவங்க காலிலிருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் வீடியோ கால் மூலமாக நாங்கள் விஷ் பண்ணிக்கிட்டோம். ஸோ சொந்தக்காரங்க வீட்டுக்கு இந்த டைம் கொரோனா டைம்னால யாரும் போக முடியாது. ஸோ எங்கள் ஏரியாவில் அதுவும் நிறைய கொரோனா கேசஸ் இருக்கிறதுனால யார் வீட்டுக்கும் போகல. ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் கிச்சன் வேலையை ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி. ஸோ நான் மட்டனை வாஷ் பண்ணி வச்சுட்டேன். எங்கள் மம்மி என்கிட்ட தான் வந்து சிக்கன் 65 மசாலா மிக்ஸ் பண்ண சொன்னாங்க, பட் நான் வீடியோ எடுக்கிறதுனால என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு நான் என் சிஸ்டர் ஹெல்ப் கேட்டேன். அவள் நான் வீடியோ எடுக்கிறது பார்த்துட்டு கண்டிப்பாக இதெல்லாம் சரி வராது, சிக்கன் எப்படியோ போகுதுன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு அவளை சமாதானம் பண்ணி அவளை வந்து மிக்ஸ் பண்ண வச்சுட்டேன். பயமாக ஒரு ஃபன்னாக இருந்தது. அது மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே இஞ்சி பூண்டு மறந்துட்டோம் பேஸ்ட்டை, அதுக்கப்புறம் மறுபடியும் ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். அது இங்கே எங்கள் ஆண்டி வந்து புதினா கிள்ளிட்டுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஆனியன்ஸ் கட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இடத்துல பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கே ரெடியாக வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி ரெடியாகுது. இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு ஆர்டரோ இருந்தது. ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு சிக்கன் பிரியாணி செஞ்சு அவங்க 12 o'clock அவங்களுக்கு கொடுத்தாகணும் ஆர்டரை. ஸோ அந்த வேலையை தான் இங்கே நடக்குது. ஸோ இதை சமைக்கிறது பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா தான். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து ருமானி சேமியான்வாங்க. ரம்ஜான் அன்றைக்கி இதுதான் ஸ்பெஷலு. இதை வந்து நல்லா கீழ போட்டு ஃப்ரை பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனோடனே இதை ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் பாலை காய்ச்சி வச்சுருப்பாங்க. அதில் ஃப்ரை பண்ண ருமானி சேமியாவை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு சாரப்பருப்பு, வாட்டர்மெலன் சீட், மஸ்க் மெலன் சீட்ஸ் இப்படி ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ எங்கள் ஷீர்குல்மா ரெடி ஆகிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஜொஹர் டைம் வந்துச்சு. ஸோ மறுபடியும் எல்லோரும் உட்காந்து நமாஸ் படித்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 12 o'clock நாங்கள் சாப்பிட்றதுக்காக மட்டன் பிரியாணி செஞ்சது யார் பார்த்திங்கன்னா என் தம்பி. ஸோ அவங்க செஞ்சு ஆரம்பித்ததுலேருந்து எல்லா ரம்ஜானுக்குமே என் தம்பி தான் செஞ்சிட்ருக்கான் பிரியாணியை. ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதனால் வந்து அவனை தான் நிற்க வச்சிருவோம். ஒன்று தம்பி இல்லைன்னா அப்பா தான் செய்வாங்க. அம்மா வந்து ஜஸ்ட் அவங்களுக்கு வந்து எல்லாமே கட் பண்ணி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி இப்படி வச்சு தான் ரெண்டு பேர் போய் இந்த மாதிரி பார்த்து செய்கிறது தான் அவங்க வேலையே. ஸோ இதுதான் எங்கள் அம்மா வீடு. ஸோ ஃப்ரண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா கொஞ்சம் கார்டன் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் நிறைய செடி இருந்தது. ஆடு மாடு வந்து சாப்பிட்றதுனால இந்த மாதிரி போர்டு வச்சு மறைச்சிட்டாங்க. இங்கே வந்து ஒரு மாமரம் இருக்குது. லாஸ்ட் இயர் நிறைய காய்ச்சிது, பட் இந்த டைம் என்னென்னு தெரில, கொஞ்சம் தான் காய்ச்சிது. இன்னும் எங்கள் பிரியாணி ரெடியாகல. இப்போ தான் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் மட்டன் இருக்குது, மசாலா இருக்குது, அதுக்கப்புறம் அரிசி வேகணும். இன்னும் ஒரு 1 hour ஆகுது ஆகும். அதுக்குள்ளே இங்கே உள்ளே வந்து பார்த்தா சிக்கன் 65 ரெடி ஆகிட்டு இருக்குது. 1 hour later. ஸோ 1 hour அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்களும் வந்து பேப்பர்லாம் போட்டுட்டு ப்ளேட்ஸ் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஃபுட்டு சர்வ் பண்ணுறது யாருன்னு பார்த்திங்கன்னா என் தம்பி தான். அவன் ஃபுட்டு சர்வ் பண்ணுறதுல ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுலாம் ரொம்ப எக்ஸ்பர்ட்டு. ஸோ அவன் எங்கே போனாலுமே கல்யாணத்தில் போனாலும் சரி அவனை தான் நிற்க வச்சுருவோம். ஸோ அன்றைக்கியோட மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சால் கறி, ரைத்தா, சிக்கன் 65, மட்டன் பிரியாணி. ஸோ ஃபஸ்ட்டு அந்த தேக்ஷாலேருந்து யாருக்கு எடுத்து கொடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பிறந்த கடைசி குழந்தை ஜோயாக்கு தான். அதுக்கப்புறம் நாங்களும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஜாலியாக ஃபேமிலியாக ஃபன்னாக நல்லா உட்காந்து சாப்பிட்டோம். பயங்கர டேஸ்ட்டாக இருந்ததுன்னா நல்ல என் பொண்ணை வந்து என் தம்பி கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தான். ஸோ சூப்பராக இருந்தது. அந்த மூமெண்ட் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆச்சு, ஃபோட்டோஷூட் நடந்தது. அதுக்கப்புறம் மாடிக்கு போகணும் ஈவினிங் டைமில். ஸோ ஜாலியாக ஒரு கிளைமேட் பயங்கர பிஸியாக இருந்தது. அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி டேடியும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க செல்ஃபி. சைட் கேப்பில் என் பொண்ணும் எடுத்துக்கிட்டேன் செல்ஃபி. ஸோ இந்த மூமெண்ட்டை நானும் கேப்சர் பண்ணுறதுக்காக நானும் பசங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டோம். எங்கள் டேவை நாங்கள் இப்படி தான் என்ஜாய் பண்ணி என் பண்ணோம். ஸோ உங்கள் டே நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணீங்கன்றது கமெண்ட்ஸில் கொடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் டு நாட் ஃபர்கட் டு சப்ஸ்கிரைப்.